ongoing thing. ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்வல் கேரக்டரான ஜெகர்நாட்டோட ஆரிஜினை பற்றி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்டர் காமிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஜெகர்நாட்டுக்கு காமிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஆரிஜின் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம இப்போ பார்க்க போகிறது 1965 வெளிவந்த எக்ஸ்மேன்ஸோட இஷ்யூ நம்பர் 32 தான் இவரோட ஆரிஜின் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆரிஜினை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆரிஜினை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஜெகர்நாட்டோட உண்மையான நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா கென் மார்கோ. இவரோட தம்பி பேர் தான் சார்லஸ் சேவியர். இவர் தான் ப்ரொஃபஸர் எக்ஸாக மாறுறாரு. இவரை பற்றி உங்களுக்கே தெரியும், எக்ஸ்மேன்ஸ் டீமோட ஹெட்டாக இருப்பார். நம்ம கென் மார்கோவுக்கு சார்லஸை கொஞ்சம் கூட பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு அவரை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பார். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நம்ம சார்லஸை ரொம்ப துன்புறுத்திடாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அப்பா அம்மா நம்ம கென் மார்கோவை அடிச்சிடறாங்க. இதுக்கப்புறமா கென் மார்கோவுக்கு ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்குது. சார்லஸை அடியோட வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறமா ரன்னிங் ரேஸ் எல்லாத்துலேயுமே சார்லஸ் ஜெயிச்சுட்டு வராரு, இவரை தோக்கடிச்சிட்டும் வராரு. இதை கண்டு ரொம்ப வெடுப்படைகிறாரு. ஒரு நாள் நம்ம சார்லஸ் அவங்க அப்பாவோட லேபில் வச்சு எரிச்சு கொண்டுடலான்னு சொல்லி தீயை பற்ற வச்சிடறாரு. இதுக்கப்புறமா அவங்க அப்பா இவங்க ரெண்டு பேரையும் காப்பாற்றிடுறாரு. இதுக்கப்புறமா நம்ம கென் மார்கோ என்ன பண்ணுறாருன்னா மிலிட்ரியில் போய் சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் கொரியா கூட நடக்கிற வாரில் கலந்துக்கிறாரு. அங்கே ஒரு இதை கண்டுபிடிக்கிறாரு, ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை போய் தொடுறாரு. அதை தொட்டவுடனே அந்த ஸ்டோன் வெடிச்சிருது. இவருக்கு கொஞ்சம் பவர்ஸ் கிடைக்காது, கொஞ்சம் ஹல்க் மாதிரி ஜெயண்ட்டாக மாறிடுறாரு. மாறினதுக்கப்புறம் தன்னோட பிரதரை கொல்றதுக்காக கிளம்பி போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது தனக்கு ஒரு ஷூட்டை கிரியேட் பண்ணுறாரு. ஷூட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் தன்னோட பிரதர் சார்லஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவான்ற தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஹெல்மெட்டை கிரியேட் பண்ணுறாரு. அதை போட்டுக்கிட்டு எக்ஸ்மேன்ஷனுக்கு போகிறாரு. எக்ஸ்மேன்ஷனுக்கு போனதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்மேன்ஸை அடித்து தும்சம் பண்ணிட்டு சார்லஸை கொல்ல போகிறாரு. அப்போ ஒரு எக்ஸ்மேன் மட்டும் இவரோட ஹெல்மெட்டை கழட்டி விட்டதுக்கப்புறம் சார்லஸ் இவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அப்படியே தூங்க வச்சிடறாரு. தூங்க வச்சதுக்கப்புறம் இவரை ஜெயிலில் அடைச்சிடறாங்க. அவ்வளோதான் கைஸ், இதான் காமிக்ஸில் ஜெகர்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆரிஜின். இப்போ நம்ம இவரோட பவர்ஸை பற்றி பார்க்கலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்கும். இவரால் சாப்பிடாமல் யாரை சுவாசிக்காமல் கூட உயிர் வாழ முடியும். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஹல்கோட பவர் மாதிரி ரொம்ப தும்சம் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது. அவ்வளோதான் கைஸ், இதான் காமிக்ஸில் ஜெகர்நாட் கொடுக்கப்பட்டிருக்க ஆரிஜின் அண்ட் பவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.